விழாத்தனமே பொறுப்பேற்றிருக்கும் திரு என்டி சார் அவர்களுக்கும். இப்பதான் பேசி முடிச்சுட்டு போயிருக்காரு நீதியரசர் வள்ளிநாயகம் சார் அவர்களுக்கும். இதுக்கு முன்னால பேசிட்டு போன சட்டமன்ற உறுப்பினர் திரு கணபதி சார் அவர்களுக்கும் இன்னும் விழாவுக்கு வருகை தந்திருக்க எல்லாத்துக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். ஜெயச்சந்திரன் அவர்களுக்கு அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஜெயச்சந்திரன் அவர்கள் இந்த அளவு ஒரு மரியாதையோடு இருக்காருன்னா அந்த பொறுப்பு உணர்ச்சி அந்த கடமை உணர்ச்சி அவங்க ஸோ அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி நிறைய பேருக்கு கல்வி உதவி வந்து நிறைய பேருக்கு செஞ்சுருக்காரு பிறந்த நாளில், அவங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி நிறைய பேர் அவார்டு வாங்கியிருக்காங்க அவங்களுக்கு. ஜெயமோகன் ரொம்ப சிறப்பாக நல்ல முறையில் வந்து வரவேற்புரை நிகழ்த்திட்டு இருந்தார். திடீர்னு ஆர்வம் போகாத காரணமாக எல்லோரும் கடகடந்து எல்லோரும் மிஸ்ஸேஜுக்கு வந்ததுனால கொஞ்ச நேரம் என்ன அப்படின்னு தெரியாத அளவுக்கு ஆகிப்போச்சு. அது அப்படி தான் இருக்கணும், என்ன பிறந்த நாள் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அதையும் இதையும் என்ன ஒன்றா சேர்த்து கொண்டாடும் போது கண்டிப்பாக அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும். மற்றபடி விழா ரொம்ப சிறப்பாக இருக்குது. இன்னும் இதை விட சிறப்பான விழாக்களை வந்து அவர் கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். துணைவியார் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். மேலும் மேலும் சிறப்புகள் அடைய தோழர்களே, தமிழ் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். 2 நாட்களுக்கு முன்பு அன்பு சகோதரர் ஹென்றி அவர்கள் என்னை சந்தித்து இந்த நிகழ்வுகளை பங்கேற்க வேண்டும், நம்முடைய இயக்குனர் பாக்யராஜ் அவர்களும் நீதியரசர் டி என் வள்ளிநாயகம் அவர்களும் பங்கேற்க இருக்கிறார்கள், நீங்களும் வந்து ஜெயச்சந்திரன் அவர்களை வாழ்த்த வேண்டும் என்று என்னிடத்தில் கேட்டுக்கொண்டார். ஏற்கனவே ஒப்புக்கொண்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் அவற்றையெல்லாம் முடித்து கொண்டு நான் வந்து சேருவதற்கு சற்று காலத்தாழ்வு நேரும், பொறுத்து கொள்ள வேண்டும், எப்படியும் நான் வந்து விடுகிறேன் என்று உறுதியளித்திருந்தேன். அதன்படி உரிய நேரத்திற்கு வர இயலவில்லை. நிகழ்ச்சி முடிவதற்குள்ளாக வந்துவிட்டேன். இந்த வாய்ப்பு கிடைத்ததை எண்ணி நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பு சகோதரர் ஜெயச்சந்திரன் அவர்களின் பிறந்த நாளில் அவரை நான் மனமாற வாழ்த்துகிறேன். எல்லா நலமும் வளமும் பெற்று அவர் வாழ்வாங்கு வாழ வேண்டும், தொழிலில் வெற்றி பெற வேண்டும், மேலும் மேலும் அவர் சாதனைகள் புரிய வேண்டும் என நெஞ்சார வாழ்த்துகிறேன். அவர் உருவாக்கிய எம்சிபி நிறுவனம் 15 ஆண்டுகளாக வெற்றிகரமாக இயங்கி வருவது பாராட்டுதலுக்குரியது. அது தொடர்ந்து வெற்றிகரமாக இயங்க வேண்டும். அந்த நிறுவனத்தை நம்பி பணியாற்றிக் கொண்டிருக்கிற அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு இளவல் ஹென்றி அவர்கள் பேசுகிற போது திரு ஜெயச்சந்திரன் அவர்கள் பிறந்த நாள் மட்டுமல்ல,
எங்கள் சங்கத்தை சார்ந்த யாருடைய பிறந்த நாளாக இருந்தாலும் அதில் ஏழை எளியோருக்கு உதவுகிற நலத்திட்டங்களை கட்டாயம் கடைபிடிக்க வேண்டும், செய்ய வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி வருகிறோம். யாருடைய பிறந்த நாளாக இருந்தாலும் பள்ளி மாணவர்களுக்கு, ஏழை எளியோருக்கு இயன்ற உதவிகளை செய்ய வேண்டும் என்பதை ஒரு கடமையாக, வாடிக்கையாக கடைபிடித்து வருகிறோம் என்பதை சொன்னார். அந்த வகையிலே நான் ஜெயச்சந்திரன் அவர்களை பாராட்டுகிறேன். இந்த பகுதியைச் சார்ந்த பள்ளி மாணவர்களுக்கு தன்னால் இயன்ற உதவிகளை இன்றைக்கு அவர் செய்திருக்கிறார். இந்த குழந்தைகளுக்கு இவ்வாறு உதவுவதன் மூலம் அவர்களுக்கு ஒரு ஊக்கம் பிறக்கும், கல்வியில் நாட்டம் பிறக்கும், கல்வியில் ஒரு பிடிப்பு உருவாகும். காலமெல்லாம் அவர்கள் நன்றி உணர்வோடு இந்த நாளை எண்ணி பார்ப்பார்கள். ஏழை எளிய மக்கள் கட்டணம் செலுத்த முடியாமல் எவ்வளவோ பிள்ளைகள் பாதியிலேயே படிப்பை நிறுத்திவிடுகிறார்கள். கல்வி பெற இயலாமல் வாழ்க்கையை இருள்மயமாக்கிக் கொள்கிறார்கள். அந்த நிலை ஏற்படக்கூடாது. 100 விழுக்காடு அனைவரும் கல்வி பெற்றுவிட்டால் நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டுவிட முடியும். கல்வி இல்லாத மக்கள் இன்னும் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள். 4வது வகுப்பு 5வது வகுப்பிலேயே படிப்பை நிறுத்திவிடுகிற பிள்ளைகள், 8வது வகுப்புக்கு மேல் பள்ளிக்கூடம் செல்ல முடியாதவர்கள், 12வது வகுப்பே போதும் என்று படிப்பை முடித்துக் கொள்ளுகிறவர்கள், இப்படிப்பட்ட நிலையை மாற்ற வேண்டும். 100 விழுக்காடு அனைவரும் படிக்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் எத்தனை பிள்ளைகள் பிறந்தாலும் அத்தனை பிள்ளைகளும் படிக்க வேண்டும். ஆண் பிள்ளைகள் மட்டுமல்ல, பெண் பிள்ளைகளும் படிக்க வேண்டும். அவர்கள் படிக்க விரும்புகிற வரையில் படிக்க வேண்டும். பெண் பிள்ளைகள் 12வது வகுப்பு படித்தால் போதும், அல்லது பட்ட வகுப்பை முடித்தால் போதும், அவர்களுக்கு திருமண வயது வந்துவிட்டதென்று அவர்களின் படிப்பை நாமே கட்டாயப்படுத்தி நிறுத்திவிடுகிற நிலை இந்த சமூகத்தில் இருக்கிறது. படிக்கிற பிள்ளைகளின் விருப்பம் வரையிலும் படிக்க வைக்க வேண்டும், அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும். இந்த சில 10 ஆண்டுகளில் இந்தியாவில் பெண் பிள்ளைகளின் கல்வி ஓங்கி வளர்ந்திருக்கிறது. ஆண்களை விடவும் பெண்கள் நிறைய மதிப்பெண்களை எடுக்கிறார்கள். எல்லா தளங்களிலும் வெற்றி வாகை சூடுகிறார்கள். அவர்களின் ஆற்றல் இப்போதுதான் வெளிச்சத்திற்கு வருகிறது. இப்படி இன்னும் பல 10 ஆண்டுகள் இந்த கல்வியிலே நாம் ஊக்கமளித்தால் நாட்டில் எந்த யுத்தமும் தேவைப்படாது. யாரும் மக்களை ஏய்க்க முடியாது, ஏமாற்ற முடியாது, பொய் சொல்ல முடியாது, அவதூறுகளை பரப்ப முடியாது. சொந்தமாக சிந்திக்க தொடங்கி விடுவார்கள். எது சரி எது தவறு என்பதை சீர்தூக்கி பார்க்கிற ஆற்றல் கிடைத்துவிடும். சாதி அடிப்படையிலோ மதத்தின் அடிப்படையிலோ மக்களை ஏய்க்க முடியாது. இன்றைக்கு நாம் எல்லோரும் அரசியல்வாதிகளை குறை சொல்லுகிறோம். சாதியை வைத்து ஆதாயம் தேடுகிறார்கள், மதத்தை வைத்து ஆதாயம் தேடுகிறார்கள் என்று நாம் சொல்லுகிறோம். அதற்கு என்ன அடிப்படையான காரணம் என்றால், மக்கள் இதை நம்புகிறார்கள். மக்கள் அதை நம்புவதற்கு என்ன காரணம், எது சரி எது தவறு என்று சீர்தூக்கி பார்க்க முடியாத நிலையில் இருக்கிறார்கள். யார் சொல்லுவது சரி, யார் சொல்லுவது தவறு,
என்று மதிப்பீடு செய்ய முடியாத நிலையிலே இருக்கிறார்கள். மக்கள் தங்களை தாங்களே மதிப்பீடு செய்து கொள்வதோடு இந்த சமூகத்தையும் மதிப்பீடு செய்கிற வலிமையை பெற்றுவிட்டால் யாரும் யாரையும் ஏமாற்ற முடியாது. அவரவர் உணர்வு அவரவருக்கு, அவரவர் நம்பிக்கை அவரவருக்கு. ஆனால் பிறரின் நம்பிக்கையை நான் எனக்கான மூலதனமாக பயன்படுத்தி கொள்ளக்கூடாது, அதுதான் மோசடி. ஒருவருக்கு கடவுள் நம்பிக்கை இருக்கிறது, மதத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறது என்றால் அதை நான் எனக்கான மூலதனமாக பயன்படுத்தி அந்த உணர்வை தூண்டிவிட்டு அதிலே நான் குளிர் காய்ந்து விடக்கூடாது. ஒருவருக்கு சாதியின் மீது பற்று இருக்கிறது என்றால் அந்த பற்றுதலை எனக்காக நான் பயன்படுத்தி கொள்ளக்கூடாது. அப்படி நான் பயன்படுத்த விரும்புகிறேன் என்றால் அதற்கு காரணம் மக்கள் அதை இன்னும் உணராமல் இருக்கிறார்கள் என்று நான் நம்புவதுதான். இதுதான் இந்தியா முழுவதும் நடக்கிறது. மக்கள் ஆன்மீகத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். அந்த நம்பிக்கையை சிலர் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்கிறார்கள். மக்களிடையே மதத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறது. அந்த மத நம்பிக்கையை சிலர் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்கிறார்கள். மக்களுக்கு தாம் பிறந்த சமூகத்தின் மீது ஒரு பிடிப்பு இருக்கிறது. அந்த பிடிப்பை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்கிறார்கள். இதுதான் இன்றைக்கு இருக்கிற தேசிய சிக்கலாகவே இருக்கிறது. இந்திய அளவிலே அரசியல் களத்தில் மக்களின் இந்த உணர்வுகள் தான் பிறரின் ஆதாயத்திற்கு பயன்படுவதாக அமைந்து விடுகிறது. இதற்கு என்னதான் தீர்வு? எப்படி சாதியை ஒழிக்க முடியும் என்ற கேள்வியை பலரும் எழுப்புகிறார்கள். இதற்கு தீர்வு கல்வி ஒன்றுதான். கல்விதான், அனைவரும் கல்வியை பெற வேண்டும். உடனே இன்னொரு கேள்வி எழும், கல்வி பெற்றவர்கள் எல்லாம் சாதி உணர்வு இல்லாமல் இருக்கிறார்களா, கல்வி பெற்றவர்கள் எல்லாம் மத உணர்வு இல்லாதார்களா என்ற கேள்வி எழும். உண்மைதான், கல்வி பெற்றவர்களின் எண்ணிக்கை குறைவாக இருந்து கல்வி பெறாதவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் கல்வி பெற்றவர்கள் இந்த உணர்வுகளை பயன்படுத்திக் கொள்வார்கள். உங்களுக்கு புரியும்படி சொல்லுகிறேன். பெண்கள் பொது வாழ்க்கைக்கு வந்தால் கேலி பேசுகிறார்கள். பெண்கள் அரசியலுக்கு வந்தால் தவறாக பேசுகிறார்கள். ஏன்? பெண்களின் வரவு அரசியலில் குறைவாக இருக்கிறது. 1000 ஆண்கள் கூடியிருக்கிற இடத்தில் 2-3 பெண்கள் இருந்தால் இந்த பேச்சு வரும். 1000 ஆண்கள் இருக்கிற இடத்தில் 1000 பெண்கள் இருந்தால் இந்த பேச்சு வராது. அப்படி விமர்சிக்க முடியாது. நான் என் குடும்பத்தில் வெளியே ஒரு நிகழ்ச்சிக்கு வருகிறேன் என்றால் என் குடும்பத்து பெண்களும் என்னோடு வந்தால் பேச்சு வராது. நான் எல்லோரும் அப்படி செய்வதில்லை. அதுபோல அரசியலில் கல்வி கற்றவர்கள் என்று வருகிற போது டிராப் அவுட்ஸ் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. கல்விக்கு வாய்ப்பே பெறாதவர்களின் எண்ணிக்கையும் கூடுதலாக இருக்கிறது. கொஞ்சம் படித்தவர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்கிறார்கள். 100 விழுக்காடு எல்லோரும் பட்டதாரிகள், 100 விழுக்காடு எல்லோரும் சுயமாக சிந்திக்கக்கூடியவர்கள் என்றால் என்னை நீ ஏய்க்க முடியாது, உன்னை நான் ஏய்க்க முடியாது. நான் பொய் சொல்லி அரசியல் செய்ய முடியாது, நீங்கள் பொய் சொல்லி அரசியல் செய்ய முடியாது. ஆக அந்த 100 விழுக்காடு கல்வி இந்தியா முழுவதும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்கிற நிலை ஏற்பட்டுவிட்டால் சாதி உணர்வும் இங்கே இருக்காது. சாதி வைத்து அரசியல் செய்யும் நிலையும் ஏற்படாது. உயர்வு தாழ்வு என்கிற சிந்தனையும் இருக்காது. எல்லாம் காணாமல் போய்விடும். சாதியை ஒழிக்க வழி உண்டா என்றால் வழி உண்டு. அதுதான் கல்வியை நாம் தீவிரப்படுத்துவது. அப்படி நாம் கல்விக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய வகையிலே ஒவ்வொருவருடைய பிறந்த நாளிலும் கல்விக்கு முக்கியத்துவம் தந்து பள்ளிக்கு கல்லூரிக்கு செல்லுகிற மாணவ செல்வங்களை ஊக்கப்படுத்தக்கூடிய வகையிலே இன்று ஜெயச்சந்திரன் அவர்களின் பிறந்த நாளில் மாணவர்களுக்கு இப்படி ஒரு உதவியை செய்திருப்பது போற்றுதலுக்குரியது, பாராட்டுதலுக்குரியது. தொடர்ந்து அதை பின்பற்ற வேண்டும். ஹென்றி அவர்கள் சொன்னார், எங்கள் சங்கத்திலே இருப்பவர்கள் யார் பிறந்தநாள் கொண்டாடினாலும்
ஒரு நலத்திட்டம் என்பது இருக்க வேண்டும், யாருக்கேனும் உதவ வேண்டும். இது ஒரு நல்ல முடிவு. இந்த சங்கம் இப்படிப்பட்ட சமூக அக்கறையோடு இயங்குவது பாராட்டுதலுக்குரியது. நான் எத்தனையோ பல ரியல் எஸ்டேட் சங்கங்களுக்கு எல்லாம் சென்றிருக்கிறேன். இன்றைக்குத்தான் இந்த சங்கத்தின் 15வது ஆண்டு விழாவிலே பங்கேற்கிற வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. ஹென்றியிடம் கேட்டேன், இதுவரையில் நீங்கள் என்னை இதுபோன்ற நிகழ்ச்சிகளுக்கு அழைத்ததில்லையே என்று கேட்டேன். ஒவ்வொரு முறையும் உங்களை அழைப்பதற்கு வருவோம், ஆனால் நீங்கள் எங்களுக்கு கிடைப்பதில்லை, இந்த முறை கட்டாயம் வர வேண்டும் என்று அன்பு கட்டளையிட்டார். அவருடைய அன்பு கட்டளையை ஏற்று உங்கள் முன்னால் நிற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பு சகோதரர் ஜெயச்சந்திரன் அவர்கள், நோய் நொடியின்றி 100 ஆண்டுகள் வாழ வேண்டும். உங்களை போன்ற தொழில் முதலீட்டாளர்கள், தொழில் செய்யக்கூடிய களப்பணியாளர்கள், இந்த ரியல் எஸ்டேட் களம் பல்வேறு நெருக்கடிகளை சந்தித்து கொண்டிருக்கிறது, பல்வேறு இழப்புகளையும் சந்தித்து கொண்டிருக்கிறது. அனைவரையும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் என்கிற அங்கீகாரத்தை பெற வேண்டும் என்கிற கோரிக்கையையும் பல்வேறு சங்கங்கள் வைத்திருக்கின்றன. இவற்றையெல்லாம் கவனத்திலே கொண்டு முதல்வரின் கவனத்திற்கு எடுத்துச் செல்வதற்குரிய கடமையை நானும் மேற்கொள்வேன் என்கிற உறுதியை தந்து அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நண்பர்களே, நம்முடைய இழப்பு நாயகன் அருமை நண்பர் ஜெயச்சந்திரன் அவர்களை பற்றி